புதுசாக கட்டின வீட்டோட சீலிங்கில் டேம்ப்னஸ் இருக்குது, தண்ணி நிறையா சொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கன்சல்டிங்காக கூப்பிட்டுருந்தாங்க. எப்போலேருந்து இந்த ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டால், அவங்க மொட்டை மாடியில் வெதரிங் கோஸ்லாம் போட்டாங்க. வெதரிங் கோஸ் போட்டதுக்கு மேலே கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கூலிங் டைல்ஸை வந்து இவங்க ஸ்பேஸர் வச்சு போட்டுட்டு இந்த கூலிங் டைல்ஸோட ஜாயிண்ட் வந்து பேக் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக அந்த போட்ட உடனே இந்த ஜாயிண்ட்லாம் கிரவுட் போட்டு வச்சு இவங்க பேக் பண்ணியிருக்கணும். அது எதுவுமே பேக் பண்ணல. ஸ்கட்டிங்காக அந்த கேப்லாம் விட்டுட்டு இதை பேக் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. மழை வந்ததுக்கப்புறம் இது வழியாக ஃபுல்லாக தண்ணி இறங்கிடுச்சு. எப்பயுமே கூலிங் டைல்ஸ் போட்டோன்னா போட்ட அன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிரவுட் பவுடர் போட்டு அதை ஃபில் பண்ணணும். பட் நம்ம கூலிங் டைல்ஸ் இந்த மாதிரி ஸ்பேசர்லாம் வச்சு போட்டுட்டு கிரவுட் பவுடர் போட்டு ஃபில் பண்ணாமல் போயிட்டோன்னா மழை தண்ணி நம்ம வாட்டம் வச்சுருக்க பைப் வழியாக இறங்காமல் இந்த டைல்ஸுக்கு இருக்கிற கேப் வழியாக தண்ணி இறங்க ஆரம்பிக்கும். அப்படி இறங்குற தண்ணி வந்து சீலிங் வழியாக தான் கீழே இறங்கும். இப்போ இந்த கூலிங் டைல்ஸுக்கு வழியாக கீழே இறங்கின இந்த தண்ணி பார்த்திங்கன்னா சீலிங்க்கும் டாப் லேயர் கூலிங் டைல்ஸுக்கு நடுவில் கேப்பில் இருக்கும். ஸோ இதனால் அந்த சீலிங்கே வந்து வாட்டர் லாக் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாடியில் கூலிங் டைல்ஸ் போகும்போது சம்மர் சீசனில் போடுங்க. ரெய்னி சீசனில் போட்டாலும் நம்ம போட்ட அன்றைக்கே இல்லை அடுத்த நாளே கிரவுண்ட் பவுடர் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சின்ன மிஸ்டேக் சீலிங்கில் வாட்டர் லாக் ஆச்சுன்னா இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் கரோட ஆகிற வரைக்கும் போகும். ஸோ இந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிட்டு கூலிங் டைல்ஸ் போடுறது பெட்டர்.